Hello friends, welcome to Kukruku Mommy Channel. நல்ல மொறுமொறுன்னு சுவையான வாழைப்பூ வடை செய்யறது எப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் காமிச்ச அந்த ஒரு கப் கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பூவை வந்து நல்லா நறுக்கி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு 10 கருவேப்பிலை சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லியை அதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஒரு இன்ச் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு. இது 4 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம நல்லா மிக்சியில் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் நம்ம போடும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். ஒரு சில பருப்பு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் வாய்க்கு டேஸ்ட்டில். இப்போ வாழைப்பூ மிக்ஸை ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச 2 வெங்காயம் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெட்டி வச்சிருந்தது, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி. நம்ம ஆல்ரெடி பருப்பில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சோண்டு மட்டும் பார்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணிலாம் சேர்க்க வேணாங்க. ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு, இல்லை குறை குறைன்னு தனித்தனியாகவே இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே வடை மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது சின்ன சின்னதாக வடை ஃபார்மில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கன்ஜஸ்டடாக போட வேணாம், இல்லைனா வடைலாம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நல்லா பொரியெல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதோ பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பொரி எவ்வளோ நல்லாவே அடங்கிடுச்சுல, ப்ளஸ் ப்ரௌன் கலராகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வடை. நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக, சூப்பராக, கிறிஸ்பியாக, மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.